நேராக குந்தி போகராஜன் வந்தார். ஒரு திண்ணையின் வழியாக திண்ணின் மேல் அமர்ந்து மௌனமாக இருந்தார். நாளைக்கு வர போறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு யாரும் வரல. எப்படி ராம நாளைக்கு ஒரு ஆளை கொண்டு அங்க விடுறது? அப்படி என்று யோசனை செய்து மௌன வருத்தத்தோடு மௌனத்தோடு அமர்ந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே என்னுடைய தாயாகிய குந்தாதி அவி 7 வயதான பெண்ணுதான் பள்ளியில் படித்து விட்டு வீதி வழியாக வந்தது. வந்த உடனே குந்தி போகராஜனை பார்த்து பார்த்த உடனே, தந்தையே, எதற்காக மௌனமாக அமர்ந்து கொண்டிருக்கிறீர்? இது நாள் வரலி உன்னுடைய முகத்தை பார்த்த, இன்னைக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி அமர்ந்து கொண்டிருக்கின்றாய், காரணம் என்ன என்று கேட்டது. என் தாய் கேட்டது, அம்மா, சின்ன சிறு பெண்ணா இருக்கிற உனக்கு சொன்னா புரியாதம்மா, நீ போமானாரு. தந்தையே, என் இடத்தில் கூறுங்கள், எதற்காக உன்னுடைய முகம் ஒரு வாட்டமாக இருக்கிறது? எதற்காக மௌனமாக அமர்ந்து கொண்டிருந்த உடனே, தூர்வாசர் மகாமுனிவர் நாளைக்கு இந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு வந்து தவம் புரிய போகிறார். மணிவிட வேலைக்கு ஆள் வேண்டும் என்று கேட்டார். யாரையும் அழித்து பார்த்தேன், மனம் அழுக்கிறார். யாரை இட்டுக் கொண்டு வந்து அழித்து அவரிடத்திலே ஒப்படைப்பது என்று மன வருத்தத்தோடு நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, இதற்கான நீங்கள் தயங்குகிறாய்? இந்த சின்ன சிறு வயதிலேயே தூர்வாசர் இடத்துல என்னை கொண்டு போய் சேருங்கள், அவர் கேட்கக்கூடிய பொருளை அவர் கேட்காமலே நான் எடுத்துக் கொடுக்கிறேன் அப்படின்னாங்க. சரி, ஆள் இல்லாத நேரத்துக்கு இது வரன்னு சொல்லிச்சு. அப்படி என்று என் தாயாகிய குந்தாதேவி சொன்ன உடனே தூர்வாசர் இடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்தார். அப்படி ஒப்படைக்கின்ற நேரத்திலே தவத்தில் அமர்ந்தார். முத முத ஒரு வேலையை செய்யணும்னா என்ன செய்வோம்? வீட்டுல ஒரு கால் நடனம் இல்ல ஒரு முகர்த்த மகிழ் என்ன பண்ணுவோம்? முதல் முதல் சாணத்தால் மொழுவார்கள். சாணத்தில் மொழிவு கோலம் இடுவார்கள். கோலம் இட்ட உடனே அதே சாணத்தில் பிள்ளையார் பிடிப்பார். அப்போ அந்த பிள்ளையார் பிடிக்கிறது தூர்வாசர் எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அம்மா சாணி எடுத்து கொடுக்குது பிள்ளையார் பிடிச்சு. ஓஹோ, கரெக்டா செய்யறாங்கதான் இருக்கு. அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார். அரும்புள்ள எடுத்து கொடுத்துதான், அருமில்ல கொடுத்த உடனே தும்ப பூவை கொடுத்துதான். நம்ம கேட்காத முன்னே ஒரு ஒரு பொருள் கரெக்டா இதுதான் வைக்கணும்னா அது அதை கரெக்டா கொடுக்குது. அப்படி என்று தூர்வாசருக்கே ஒரு பெருமை உண்டாகி விட்டது. தவத்தில் அமர்ந்தபடியா இருந்தார். அப்பொழுது கேட்கக்கூடிய பொருள்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க எங்க அம்மா. அந்த பிள்ளையார என்ன வைப்போம்? தட்சணை. தட்சணையை முன்னா வைப்போம் வெத்தலை பாக்கு. அனைத்தும் ஒரு ஒரு பொருளாக கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படி எல்லாம் வைத்த உடனே தவம் நடந்து கொண்டு இருக்கிறது. தவத்துக்கு தகுந்த பொருள் முதல் எதை போடுவோம், ரெண்டாவது எதை போடுவோம் கரெக்டா எடுத்து எங்க அம்மா கையை நீட்டி அந்த 7 வயசுலேயே. அப்பொழுது தூர்வாசர் மகாமுனிவர் பார்த்தா, சிறப்பாக செய்தது இந்த குந்தாதி அவி, சின்ன சிறு பெண்ணு நமக்கு கேட்க முன்னால ஒரு பொருளை எடுத்துக் கொடுக்குது அப்படின்னு பாராட்டி, பெண்ணே குந்தாதி அவி, நாளையோட இந்த தவம் முடிய போகிறது உங்களுடைய நாட்டுக்கு. மறுமுறை நான் வேறு ஒரு நாட்டுக்கு செல்ல போகிறேன். என்னிடத்துல இதுவரையில பணிவிட வேலை செய்தவர்கள் எல்லாம் லாபத்தை பெறவில்லை, சாபத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனா நீ ஒரு ஆள் மட்டும் கரெக்டா செஞ்சதுனால எதாயிலும் உனக்கு உபகாரிகள் செய்துட்டு போறான்னு மனசுல என்ன பண்ணுதோ இந்த இடத்துல கேளுன்னு சொன்னது. தபத்துல இருக்கிறவர் என்ன கொடுப்பாரு? அரண்மனையில இருந்தா ஒரு பொன்பொருள் வாங்கிக்கலாம். எங்க அம்மா அதான் யோசனை பண்ணாங்க. தவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவர், என்னிடத்தில் இவர் என்ன கேக்குறது, என்ன இருக்குது அப்படி என்று கேட்ட உடனே, சுவாமி, இந்த இடத்திலே தவத்திலே உன்னிடத்தில் என்ன இருக்குது நான் கேட்பதற்கு? அப்படி என்ன உன்ட்ட பொன்பொருள் கேட்ட பொன்பொருள் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா, நான் கொடுக்கக்கூடிய பொருள் உனக்கு எதிர்காலத்துக்கு ஒரு பெயர் சொல்லும். அப்பதான் சிந்திச்சாங்க எங்க அம்மா, என்ன உன் மனதில் நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு. எங்க அம்மா என்ன நினைச்சாங்க? பணத்து மேல ஆசைப்படல, பொண்ணு மேல ஆசைப்படல, பொருள் மேல ஆசைப்படல, இதெல்லாம் இல்ல. என் தாய் என்ன நினைத்தது தெரியுமா? நமக்கு வரக்கூடிய கணவன் எதிர்காலத்திலே நம்மோடு சேர்ந்து சில காலம் வாழ்வதற்கு நல்ல புருஷனாக வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு மனதில் நினைத்துக் கொண்டு, சுவாமி, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது தூர்வாசர் மகாமுனிவராகப்பட்டவர் 5 மணிமந்திரத்தை கொடுத்தார். 5 மணிமந்திரத்தை கொடுத்த உடனே அதை பெற்றுக் கொண்டு, இந்த மணிமந்திரத்தை ஒரு முறை ஒரு மணிமந்திரத்தை எடுத்து உச்சரித்தால் எதை உன் மனதில் நினைத்து உச்சரிக்கிறியோ அது அப்படியே நடக்கணும் என்று சொன்னார். அப்பொழுது என் தாயாகிய குந்தாதேவி பெற்றுக் கொண்டு வீதி வழியாக சென்று ஒரு மாடியின் மேல் ஏறியதான். இப்ப இது ஊரு, இது ஊருன்னா 4 பக்கமும் 4 குளம்,
انا تنكي انجي قناه صرنا ابيلانجي அப்படி நாலு குளம் இருக்குது மாடியின் மேல் ஏறி அந்த குளத்தில் நின்று பார்த்த உடனே மாடியில் இருந்து கீழே பார்த்த உடனே இரவு நேரம் 12 மணி பௌர்ணமி அன்னைக்கு பார்த்த உடனே அந்த நிலவாகப்பட்டது பளீர் என்று தெரிகிறது என் தாய் கண்ணுக்கு குந்தாதேவி கண்ணுக்கு ஆஹா இந்த நிலவு தண்ணில பார்த்தா இவ்வளவு அழகா தண்ணிலே தெரிது தெரிகிறது அப்படி என்று எண்ணத்தை கொண்டு தூர்வாசர் கொடுத்த மணி மந்திரத்தை இப்பதான் பரிசோதிக்கிறோம் ஏன்னா இரவல் வரக்கூடியவர் சந்திரன் பகலில் வரக்கூடியவர் சூரியன் இவர் கொடுத்த மந்திரம் இதில் தான் பார்க்கணும் ஏன்னா இவர் கொடுத்தாரு ஏதோ நம்ம உச்சரித்தா வரும்னு சொல்றாங்க ஐயோ ஆனா நம்ம அப்படி இல்ல அந்த மந்திரம் பொய்யாகுமா அப்படி என்று எண்ணத்தை கொண்டு என் தாயாகிய குந்தாதேவி தூர்வாசர் மகாமுனிவர் மந்திரத்தை தவறாக எண்ணத்தில் கொண்டு இது நடக்காது அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தா எங்க அம்மா அதை செய்யறாங்க அந்த நிலவை பார்த்த உடனே இரவு நேரத்தில் சூரியன் வராது இந்த நேரத்தில் நம்ம சூரியனை நினைப்போம் ஆமா நிலவு இருக்கிறது சந்திரன் இருக்கிறார் சூரியனை நினைத்து ஒரு மந்திரத்தை எடுத்து உச்சரிக்கலாம்னு எங்க அம்மா என்ன பண்ணாங்க ஒரு மந்திரத்தை எடுத்து சூரிய பகவானை நினைத்து உச்சரித்தது ஓஹோ இவங்க இருக்கிறது பூலோகம் என் தந்தையார் சூரிய பகவான் இருப்பது மேலோகம் பார்த்தா இது யாரது மந்திரம் தூர்வாசர் மகாமுனிவர் மந்திரம் என் தந்தை பார்த்தா இந்த பெண்ணுக்காக நம்ம நம்ம சின்ன சிறு பெண்ணை பூலோகத்துல இருந்து நம்ம அழைக்கிறா ஒரு குந்தமாதேவி இந்த குந்தாதேவிக்காக நம்ம இறங்கி அந்த இடத்திலே போகவில்லை என்றாலும் கொடுக்கக்கூடிய மந்திரமாகப்பட்டது தூர்வாசரது அந்த மந்திரத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படி என்று என் தந்தையானவர் என்ன செய்தார் தெரியுமா இரவு நேரத்திலே வரக்கூடியவர் சந்திரன் பகலில் வரமாட்டார் அப்ப நேரா இரவு நேரத்துல பகலில் வரக்கூடியவர் சூரியன் இரவு நேரம் வரக்கூடிய சந்திரன் அந்த இரவிலே சூரியன் நேராக வந்தா இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க பகல் இரவாகிவிடும் இரவு பகலாகிவிடும் இரவில் சந்திரன் வருவார் இரவிலே சூரியன் வந்து விட்டாரு இது என்ன உலகம் அழிவா அப்படி என்று எண்ணத்தில் நினைப்பார்கள் அப்ப என்ன செய்தார் என் தந்தை தெரியுமா இரவு நேரத்திலே போகக்கூடியவர் சந்திரன் பகலில் வரக்கூடியவர் நாம இந்த நேரத்தில் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒளியை மாற்றி ஒரு பிராமணனாக நேராக அவள் இடத்தில் செல்ல வேண்டும் என்று இந்த சூரியனுடைய ஒளியை மாற்றிவிட்டு ஒரு பிராமணனாக நேராக வந்து பெண்ணே குந்தாதேவி என்று அழைத்தார் அப்பதான் எங்க அம்மா பார்த்து யாருங்க நீங்கன்னு கேட்ட உடனே நான் தாமா சூரியன் நீ யார நினைத்த அப்படின்ன உடனே நான் சூரியனை நினைச்சேன் சூரிய பகவான நான் தான் சூரியன் என்று சொன்ன உடனே சுவாமி வந்து நின்று நான் தான் சூரியன் சொன்னா நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படி என்று சொன்னார் அம்மா இரவிலே நான் வரப்படாது இரவில் வந்தால் உலகம் அழிந்து விடும் ஆகையினால் நான் பகலில் வரக்கூடியவர் தூர்வாசர் மணிமந்திரத்துக்காக மெச்சி என்னுடைய உருவத்தை சூரியனுடைய உருவத்தை மாற்றி பிராமணராக நான் வந்து அவதரித்திருக்கின்றேன் அப்படி இல்லை என்றால் என்னை சற்று நேராக உற்று பார் என் நேத்திரத்தில் சொன்னார் எங்க தந்தை அப்பொழுது திடீர் என்று உற்று பார்த்த உடனே பலீர் என்று அடித்தது அவர் கண்ணுக்கு சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் நான் சின்ன சிறு பெண்ணு தெரியாத செய்து விட்டேன் தூர்வாசர் மணிமந்திரத்தை நான் பரியாசமாக செய்து விட்டேன் என்னை விட்டு விடுங்கள் நான் தெரியாத செய்து சாமின்னு சொன்னார் இந்த இடத்திலே நான் வந்திருக்கின்றேன் சும்மா போக மாட்டேன் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு தான் நான் போகணும் அப்படின்னாரு சாமி என்னிடத்தில் என்ன இருக்கிறது நீங்க எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பெண்பாவா குந்தாதேவி இந்த இளமையிலேயே 7 வயதிலேயே உன்னை பார்ப்பதற்கு எனக்கு அழகாக இருக்கிறது என் கண்ணுக்கு அழகாக இருக்கிறாய் இந்த இரவு நேரத்திலே உன்னை நான் சேரலாம் என்று எனக்கு ஆசை தோணுகிறது அப்படின்ன உடனே எங்க அம்மா என்னன்னாங்க ஒரு சின்ன சிறு பெண்ணு நான் தெரியாம உன்னை நான் வந்துருச்சு தூர்வாசர் கொடுத்த மணிமந்திரத்தில் நான் தெரியாமல் செய்து விட்டேன் 7 வயதுன்னு பொண்ணுன்னு பார்க்காம என்ன ஆசை எல்லாம் இத போல தப்பான எண்ணத்துக்கு நீங்க பரிசோதிக்கிறீங்களா நியாயமா சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் தவறாக என்னிடத்தில் பேச வேண்டாம் அப்படி என் தாயாகிய குந்தாதேவி அழுது புலம்பியது பெண்பாவா தூர்வாசர் கொடுத்தது 5 மணிமந்திரம் 5 மந்திரத்தை நீ ஒரு முறை உச்சரித்திருக்கின்றாய் இனி ஒரு முறை உச்சரித்தால் இந்த நேரத்திலே நீ பருவமாகி விடுவாய் வயசுக்கு வந்து விடுவாய்னு சொன்னாங்க அப்படி எத்தனை சொன்ன போதிலும் என் தாய் ஆகிய குந்தாதேவி இடத்திலே ஒரு மணிமந்திரத்தை எடுத்து உச்சரித்தார் அப்படி என் தாயின் மேல் உச்சரித்த உடனே என் தாய் ஆகிய குந்தாதேவி அந்த இரவு நேரத்தில் வயதுக்கு வந்து விட்டது
அப்பொழுது பார்த்தான் வயதுக்கு வந்த உடனே என் தந்தையானவர் என்ன செய்தார் அங்கு புரட்சி செய்தார் அப்படி சேர்ந்த உடனே முன்னும் பெரியவர்கள் சொல்லுவார்கள் ரிஷி பண்டர் ராகு தங்காதுன்னு அந்த இரவு நேரத்திலே நான் பிறந்தேன் அப்படி பிறக்கின்ற நேரத்திலே ஊர் உலகத்திலே இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போனால் இந்த சின்ன சிறு வயதிலே ஏழு வயசுல ஒரு பிள்ளை வாங்கி வருகிறான் என எளிதமாக பேசுவார்கள் இன்னும் இது வளர வளர ஊழே ஊரையே நாசமா பண்ணிடும் அப்படி என்று தப்பாக என்னை நாவு கூசாமல் பேசுவார்கள் சுவாமி இந்த குழந்தை எங்க விடுவது நான் எப்படி நான் ஊருக்கு செல்வது என்று அழுதுனால் என் தாய் ஆகிய குண்டாதேவி அப்பொழுது சொன்னார் தூர்வாசர் மகாமுனிவர் பயப்படாதமா எப்படி ஏழு வயதாக நீ வந்தையோ அரண்மனைக்கு போகும்போது நீ அதே ஏழு வயதாக நீ போவ ஏனென்றால் கொடுத்திருப்பது ஐந்து மணி மந்திரம் ஒரு மந்திரம் இரண்டு மந்திரம் ஆகிவிட்டது இரண்டு முறை உச்சரித்திருக்கின்றோம் மறுமுறை ஒரு மந்திரத்தை எடுத்து உச்சரித்தால் நீ ஏழு வயதாக மாறி விடுவாய் நீ எப்படி வந்தியா அப்படியே அரண்மனைக்கு போகும் அப்படின்னாங்க சுவாமி இந்த வயதிலே பிறந்த பிள்ளையை நான் என்ன செய்வது அப்படி எங்கு விட்டு விட்டு செல்வது அரண்மனைக்கு எடுத்துக் கொண்டு செல்ல முடியாது மறுமுறை என்னை ஏழு வயதாக மாற்றி அரண்மனைக்கு அனுப்பி விடுவாய் இந்த குழந்தையை இங்கு தெருவிலியா போட்டு போகட்டும் எங்க அம்மா கேட்டாங்க பயப்படாத எனக்காக பிறந்த பிள்ளை என்னுடைய நேத்திரம் அது மேல் பட்டுக் கொண்டிருக்கும் நான் சொல்கின்றேன் ஆற்றகரையிலே பேழை ஒன்று நான் ஆய் ஆய்வாணி அழைத்து பேழை ஒன்று உற்பத்தம் செய்து அந்த பேழையிலே என்னை அமர்த்தி ஆற்றங்கரையிலே விட்டு விட்டு இந்த குழந்தைய ஆற்றங்கரையிலே விட்டு விட்டு திரும்பி பாராமல் நீ வீட்டுக்கு சென்று விடு அப்படின்னு சொன்னார் இது யாருக்கும் தெரியாது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்ன உடனே என் தாய் ஆகிய குந்தாதேவி தந்தையுடைய வார்த்தை கேட்டு வேளையிலே வைத்து வேளைக்குள் என் மேல் எண்ணெய் வைத்து ஆற்றங்கரையில் விட்டு விட்டு சென்று விட்டார் யாரு குந்தாதேவி என்னுடைய தாய் அது எங்க சென்று தெரியுமா அஸ்திராபுரம் அறியாமல் சென்று தேரோட்டி மன்னனும் திருதராட்டி மன்னிடத்தில் கிடைத்தது அவர் பார்த்தார் வேலை ஒன்று அடித்துக் கொண்டு வருகிறது என்று சொன்னார் திருந்த தேரோட்டி மன்னன் தேரோட்டி மன்னன் அப்பொழுது பார்த்த உடனே திருநிராஜன் நேத்திரம் தெரியாது அப்படி பேழை வருவது உண்மையானால் பேழை உனது பேழைக்குள் இருப்பது எனது அப்படி என்று தெரிவித்தவுடனே அந்த பேழை பிரித்து பார்த்தவுடனே தங்க புஷ்பம் போல வந்தது ஆனா பேழை அந்த பேழை தங்க புஷ்பம் போலதான் வந்துச்சு தங்க பெட்டியே வந்துச்சுன்னு சொல்றாங்க தங்க பெட்டியும் கிடையாது அந்த நாளையில கோரையில தான் பின்னுவாங்க அந்த கூடைய உண்மையான இதுதான் கோரைதான் தங்கத்துல அந்த காலத்துல அவ்வளவு பெட்டி செய்ய முடியாது அப்படி வச்சாலும் கல்லு மாதிரி கீழே அமுந்துரும் தண்ணியில அதுல என்ன தெரியுமா தக்குன்னு மிதக்க கூடியது கோரை நம்ம பாய் பண்ற கோரை இருக்குது பாரு அந்த கோரையிலே ஒரு கூடையை செய்து அதுக்கு பிரகாசமான ஒளி என் தந்தையார் கொடுத்தார் தங்கத்தை தூக்கி தங்க பெட்டி வர்ற போல அதுல வைத்த உடனேதான் மிதையின் கப்பல்ல போற மாதிரி போறணும் அப்படி பார்த்த உடனே பிரித்து பார்த்த உடனே நான் சூரிய பிரகாசமாக இருந்தேன் அந்த இடத்திலே எனக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அங்க எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க யாருகிட்ட எடுத்து கொடுக்கறாங்க தெரியுமா ராதை என்று சொல்லக்கூடிய அம்மா என்ன வளர்த்தவங்க அவங்க பெத்தவங்க குந்தாதேவி ராதை என்று சொல்லக்கூடிய அம்மையார் இடத்திலே கொடுத்தார் அவர்கள் பெயர் சூட்ட வேண்டும் என்று ஒன்றோடு ஒன்று பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆவலாக கொண்டு இருந்தார் அந்த நேரத்துல திருதராட்சித மன்னர் இருக்கின்றார் அல்லவா திருதராட்சித மன்னர் என்னைக்குமே ஒரு 32 கபாலம் ஒரு மனிதன் உண்ணுவது பழக்கம் அப்படி இந்த கிண்ணியில் இருக்கக்கூடிய சாதம் எல்லாம் அவர் கைய வச்ச உடனே புழுவா இருக்குமா ஆனா நான் முட்டி போட்டு விளையாடி கொண்டு அந்த விரலாகப்பட்டது என் கிண்ணியின் மேல் பட்ட உடனே அந்த கலப்புழன் கிட கர்ணா என்று வைத்தார் என்று கூறுகிறார்கள் அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது திருதராட்டித மன்னன் வைத்தது கர்ணா கலப்புழன் நினைக்கிற கர்ணா என்று சொல்கிறார்கள் ஆனால் அது அதுவும் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல எனக்கு பெயர் சூட்டியது வந்து வேசர் பாரத்தில் இருக்கிறது ஆகாயவாணி என் தந்தையார் சூரிய பகவான் பார்த்து நம்ம குலத்திலே பெயர் சூட்ட வேண்டும் என்று ஆகாயவாணி அழைத்தார் ஆகாயவாணி வந்து எனக்கு கர்ணா என்று பெயர் சூட்டி விட்டு சென்று விட்டது நான் ஈழ்குலத்தானும் அல்ல ஏழான ஜாதிக்கு கீழானும் அல்ல கம்மாளனும் அல்ல தாம்பலம் தந்தால் சென்று வருகிறேன்
Thank you.
சபாஷ். அத சொல்லுமா. எங்க போனீங்கன்னு கேட்ட பாருப்போ. சிங்கமே நீ எங்க போறன்னு கேட்ட போற. அடி சிங்கம் போல நானும் ஏகி. சித்திரமே சென்று வரண்டி பல்லவா நீ போக வேண்டாம் போகாதடி தம்பிக்காக நான் போறேன் கைத்தாமல கூட நீ
சொல்லுமா நீ என்ன என்ன பண்ண நீ எப்பேற்பட்ட பொம்பளை சபையில நான் உனக்கு சொல்லட்டுமா இப்போ சொல்லு பொன்னிருவி